நேபாள நாட்டின் தலைநகரான காத்மாண்டுவில் இருக்கு பசுபதிநாதர் கோவில். இது யுனெஸ்கோ பட்டியலில் இருக்கக்கூடிய புராதன தலம் அப்படிங்கறத தாண்டி நேபாளின் மிக முக்கியமான இந்து மத வழிபாட்டு தலமா விளங்குது. இந்தியாவுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் எப்படியோ, நேபாளுக்கு பசுபதிநாதர் கோவில் அப்படி. இந்த கோயில் எந்த நூற்றாண்டுல யாரால கட்டப்பட்டது அப்படிங்கறத பத்தின துல்லியமான தகவல் இல்ல. 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது. 17ஆம் நூற்றாண்டுல நேபாள மன்னன் பூபேந்திர மல்லா அப்படிங்கிறவரால இந்த கோயில் புனரமைக்கப்பட்டதற்கான வரலாற்று ஆதாரம் இருக்கு. பசுபதிநாதர் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலயுமே பல்வேறு விதமான ருத்ராஜ மாலைகள் விற்கப்படுது. அனைத்து கோயில் வாசல்கள்லயும் பூஜை பொருட்கள் விற்கிறது வாடிக்கை அப்படின்னு சொன்னாலும் கூட இது ருத்ராஜத்துக்குனே புகழ்பெற்ற சந்தைன்னே சொல்லப்படுது. நமஸ்தே பெட்டி. நமஸ்தே. What is your name? My name is Ajita. Ajita, okay. This is the in Nepal's famous Rudraksha market. Yeah. Okay. How much price this Rudraksha? Different price. Zero size also. Oh, okay. Small mala, expensive. Oh, okay. Big size, cheap. Big size, cheap. Small size, expensive. அதாவது பெரிய பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்துச்சு ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ருத்ராட்சா? Rudraksha is small and big size and also are this one also. இந்த கோயிலுக்கு வரவங்க பெரும்பாலும் ருத்ராஜ மாலைகளை வாங்கிட்டு போறாங்க. பசுபதிநாதர் கோவிலுக்கு இந்துக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. செம்பாலான மிகப்பெரிய நந்தி சிலை தான் கோயிலுடைய முகப்புல இருந்து பாக்குறதுக்கு காட்சி தருது. பகோடாங்கிற கட்டிடக்கலை வடிவுல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கோயிலுடைய வெளிப்புறத்துல மரத்துல புத்த மதத்தின் தாராதேவி சிலையும், வெள்ளியால போர்த்தப்பட்ட சுற்றுப்புறத்துல புத்தர் உருவமும் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல சிவன் நான்முகனா காட்சி கொடுக்கிறாரு. கோவில் வளாகத்துல 108 சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கு. பக்தர்கள் அதை தொட்டு வணங்கலாம். இந்த கோவில் பாக்மதி அப்படிங்கக்கூடிய ஆற்றின் கரையில எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலை ஒட்டிய பாக்மதி ஆற்றின் கரை ஆரியகாட் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி காசியில கங்கை நதிக்கரையில இறந்த உடல்களை தகனம் செய்வாங்களோ, அதே மாதிரி இந்த ஆரியகாட்லயும் இறந்தவங்களுடைய உடலை தகனம் செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது மத நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. பசுபதிநாத் கோவில இருந்து வெளியில வரும்போது பாக்மதி ஆற்றை கடக்கிறதுக்கு பாலமும் இருக்கு. அந்த ஆற்றுக்கு மறுக்கரையிலையும் நிறைய சிவன் கோவில்கள் இருக்கு. மறுக்கரை உயரமான பகுதி அப்படிங்கறதுனால படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்த கரையில இருக்கக்கூடிய உயரமான இடத்துல இருந்து கோயிலை பாத்துக்கலாம். இந்த கோயில்ல சாதுக்கள் நிறைஞ்சிருக்காங்க. இதுல பெண் சாதுக்களும் அடக்கம். கோவிலுக்கு வரவங்க சாதுக்கள் கிட்ட ஆசி பெற்று செல்றாங்க. ஆன்மீக உணர்வையும் வரலாற்று உணர்வையும் ஒரு சேர தரதா இந்த கோயில் இருக்கு. காத்மாண்டு வரவங்க தவறவிடக்கூடாத தலங்கள்ல இந்த பசுபதிநாதர் ஆலயமும் ஒன்று. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.